இயற்கையில் உறுதி, டிசைனில் புதுமை, அனுபவத்தில் முதன்மை. சிவகாசி விலைக்கே கேலண்டர்கள் எங்களிடம் கிடைக்கும். உங்கள் வியாபார வளர்ச்சியில் என்றும் உங்களுடன், உங்களுக்காக உங்கள் கைராசி நிறுவனம். கார் பார்க்கிங் வசதியுடன் பிரம்மாண்டமான பரப்பளவில் அன்னை பிரிண்டர்ஸ், JN ரோட், தாலுகா ஆபீஸ் ஆப்போசிட் ரோட், நியர் வசந்த பவன் ஹோட்டல், திருவள்ளூர். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரது கணவர் ஜாதி பெயரை சொல்லி திட்டுவதாக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தூய்மை பணியாளர் மனு அளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் இலுப்பூர் ஊராட்சியில் துப்புரவு பணியாளராக செல்வி என்பவர் கடந்த 8 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதை சுட்டிக்காட்டி ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ரூபசத்யா துப்புரவு பணி செய்ய விடாமல் தடுத்தும், ஜாதி பெயரை சொல்லி ஒருமையில் திட்டியும் தூய்மை பணியாளர் செல்வியை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாக ஊராட்சி மன்ற தலைவர் சுதா லட்சுமி, அவரது கணவர் ரூபசத்யா, மைத்துனர் சத்தியமூர்த்தி ஆகியோர் மீது ஜாதி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தனிடம் மனு அளித்துள்ளார். புகார் அளித்து தூய்மை பணியாளர் செல்வி செய்தியாளர்களிடம் கூறியதாவது, திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் இலுப்பூர் கிராமத்தில் தாம் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருவதாகவும், மேலும் தேர்தல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த என்னை தற்பொழுதைய தலைவராக உள்ள சுதா லட்சுமி, அவரது கணவர் ரூபசத்யா மற்றும் அவரது மைத்துனர் சத்தியமூர்த்தி ஆகியோர் பல்வேறு காரணங்களை சொல்லியும் பணி செய்ய விடாமலும், ஜாதி பெயரை சொல்லி திட்டியும் வருகின்றனர் எனவும், மேலும் என்னை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக செயல்பட்டு வரும் ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பலமுறை மனு அளித்தும் கண்டுகொள்ளாததால் தற்பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும், மேலும் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக சம்பளம் கொடுக்காமல் அலைக்கழித்து வருவதாகவும் கூறிய செல்வி, இதனால் இலுப்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுதா லட்சுமி, அவரது கணவர் ரூபசத்யா மற்றும் மைத்துனர் சத்தியமூர்த்தி மீது ஜாதி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் தனக்கு வழங்கப்படாமல் உள்ள 4 மாத சம்பளத்தை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் எனவும் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் அவர்களை சந்தித்து மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். பேர் எம் செல்வி, ஹஸ்பண்ட் பேர் மதுரை, இலுப்பூர் பஞ்சாயத்தில் துப்புரவு பணியாளராக இருக்கேன். கடம்பத்தூர் ஒன்றியம் திருவள்ளூர் மாவட்டம் கடவுள் நம்ம வந்து நான் 2013 வேலை செய்கிறேன் சார், 8 வருஷமாக வேலை செய்கிறேன். வேலை செஞ்சுட்டு வந்து வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு என்னை பிரச்சனை பண்ணி கழுத்து பிடிச்சி தள்ளுறாங்க, வெளியில போ, ஜாதி வரி பிடிச்சி பண்ணுறாங்க சார். வர பண்ணேன், நீ ஆஃபீஸ் விட்டு வெளியே போ, நான் தண்ணி எடுத்து வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க, டீ எடுத்து வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க, நீ எடுத்து வச்சு நாங்கள் சாப்பிடணுமா அப்படின்ட்டு சொல்லி என்னை ஆஃபீஸ் விட்டு வெளியே தள்ளினாங்க. அந்த தலைவரம்மா, அவங்க ஹஸ்பண்டு, அவங்க ஹஸ்பண்டு உடைய மச்சனை, இவங்கெல்லாம் தம்பி இவங்க. இப்போ வந்து எனக்கு தலைவரம்மா மேலே இவங்க மேலெல்லாம் கொடுமை, அதனுடைய சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கணும் சார்.